ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கடிச்ச கிராஸ்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே தரை விரிப்பு போட்டுட்டு உங்களோட கால்களை வந்து ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு நார்மல் ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டுருக்கணும். இப்போது உங்கள் ப்ரீத்தின் பண்ணிக்கிட்டே உங்களோட கைகளை ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்டில் நீட்டிக்கோங்க. இப்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே அப்பர் பாடி மட்டும் ரைட் சைடு ட்விஸ்ட் பண்ணணும். ரைட் ஹேண்டு ஸ்ட்ரெயிட்டாக பேக்கில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டோட எல்போ பெண்ட் பண்ணி ரைட் ஷோல்டரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 30 கவுண்ட் வரைக்கும் நார்மல் ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடுப்பு பகுதிக்கும் முதுகு தண்டுக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். பேன்க்ரியாஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்ல ஆசனம். இடுப்பு பகுதிக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பாடி ஃபுல்லாக பிளட் சர்க்குலேட் ஆகும். 30 கவுண்ட்டு முடித்ததுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட்ஸை சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது லெஃப்ட் சைடு இதே மாதிரி ப்ரீத் இன் பண்ணிக்கிட்டே ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 30 கவுண்ட் வரைக்கும் நார்மல் ப்ரீத் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடிச்சுட்டு திருப்பி சென்டருக்கு வந்துடுங்க. இப்போது ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.